திரு அண்ணாமலை அவர்களே, நான் ஞானாயுதமானந்த பாரதி உங்களிடம் ஒரு சில கேள்விகளை கேட்க ஆசைப்படுகிறேன். ஏனென்றால் ஒரு சில தினங்களுக்கு முன்னர் ஒரு காணொளியை நான் காண நேரிட்டது. அந்த காணொளியில் நீங்கள் குறிப்பிட்டிருப்பது, ஏதோ இந்த கிறிஸ்தவ மிஷனரிகள் இந்த ஜாதியத்தை இந்தியாவில் வளர்த்து விட்டார்கள், மிஷனரிகளால் தான் இந்து மதத்தில் ஜாதிகள் புகுத்தப்பட்டது போன்ற ஒரு கருத்தை நீங்கள் முன்வைத்திருக்கிறீர்கள். ஆகவேதான் இந்த கேள்விகளை நான் உங்களிடம் கேட்கிறேன். முதலாவதாக, இந்த ரிக் வேதத்தில் புருஷ சுப்தாவை கூறுகின்ற அந்த, அதாவது 10வது மண்டலத்தில் 90வது சுப்தத்தில் என்ன கூறுகிறது? இறைவனின் படைப்பில் முதலில் தலையிலிருந்து பிறந்தவர்கள் பிராமணர்கள் என்றும், பாதத்திலிருந்து பிறந்தவர்கள் சூத்திரர்கள் என்பதுமாக கூறப்பட்டுள்ளது. இங்கேதானே ஜாதி ஆரம்பமாகிறது. எந்த மிஷினரி இந்த 90வது சுக்தத்தை எழுதினார்? உங்களுடைய பதிலை நீங்கள் கூறுங்கள். அடுத்தாற்போல் பகவத்கீதையில் அத்தியாயம் 1, 2, 11 இவைகளில் கிருஷ்ணர் இந்த அர்ஜுனனை போரிடும்படி ஊக்குவிக்கும் பொருட்டு என்ன கூறுகிறார்? அர்ஜுனா, நீ ஒரு சத்திரியன். சத்திரியன் பிராமணரை காப்பதற்கும் போரிடுவதற்கும் தானே பிறந்திருக்கிறான். ஆகவே நீ உன் பிறப்பின் கடமையை நீ செய்ய வேண்டும் என்பதாகத்தானே அவரை ஊக்குவிக்கிறார் போரிடும்படி. இந்த பகவத்கீதையில் உள்ள 1, 2, 11 அத்தியாயங்களை எந்த மிஷினரி எழுதினார்? அடுத்தாற்போல் உங்களுக்கு தெரியும், இந்த சிவலோகநாதர் கோயிலை பற்றி ஒரு கருத்து உண்டு. அதை இயற்றிய சேக்கிழார் ஒரு மிஷினரியா? அந்த சேக்கிழார் தன்னுடைய பெரிய புராணத்தில் என்ன கூறியிருக்கிறார்? அதாவது, நந்தனார் என்பவர் புலையர் குலத்தைச் சேர்ந்தவர். அந்த புலையர் குலத்தைச் சேர்ந்த அந்த நந்தனார் மேளம் வாசிப்பதில் மிகவும் ஆர்வம் உள்ளவர். ஆகவே தன்னுடைய தெய்வமான அந்த சிவனுக்கு வழிபாடு செய்யும்படி அந்த மேளத்தை வாசித்து அதற்கேற்போல் இசையுடன் ஆடக்கூடிய ஒரு பக்தன். அந்த நந்தனாரை அவர் பார்க்க வேண்டும், அவர் தன்னுடைய அகக்கண்ணால் தினமும் பார்த்து கொண்டிருக்கிறேன், தன்னுடைய புறக்கண்ணால் இறைவனுடைய சிலையை தரிசிக்க முடியவில்லையே என்ற ஒரு ஏக்கத்தை வெளிப்படுத்திய பொழுது அங்கு நடந்தது என்ன? ஒரு நாள் அவர் வெளியில் இருந்து அந்த விக்கிரகத்தை, அதாவது சிவலோகநாதர் ஆலயத்தில் விக்கிரகத்தை தரிசிக்கும்படி அந்த கோயிலின் வாசல் முன்னே நின்ற பொழுது சிவன் என்ன செய்தார்? அந்த நந்தியை விலக்கி தன்னுடைய சிலையை அந்த நந்தனார் பார்க்கும்படியாக ஒரு காரியத்தை செய்ததாக இந்த சிவபுராணத்தில் கூறப்பட்டு இருக்கிறது. அதைத் தொடர்ந்து, ஆக சிவனே நம்முடைய, நாம் அந்த சிலையை தரிசிக்கும் வண்ணம் இந்த நந்தியை விலக்கிவிட்டாரே, ஆகவே இசையை அமைத்து முரசு கொட்டி நடனமாடும் இந்த பக்தனுக்கு அந்த தில்லையம்பலத்தில் நடமாடிக்கொண்டிருக்கின்ற, அதாவது உடுக்கு இசைக்கு நடமாடிக்கொண்டிருக்கிற அந்த நடராசனை நாம் தரிசிக்க வேண்டும், ஆகவே சிதம்பரத்திற்கு செல்ல வேண்டும் என்று ஆர்வத்துடன் சிதம்பரத்திற்கு புறப்படுகிறார். நந்தனார் சிதம்பரத்திற்கு வருகிறார் என்பதை கேள்வியுட்டவுடன் என்ன செய்கிறார்கள்? சிதம்பரத்தில் உள்ள பிராமணர்கள் தீயை வளர்த்து, நீ புலையன் இணையத்தை சார்ந்தவன், ஆகவே இந்த கோயிலில் நுழைந்து
இந்த சிதம்பரத்தை நீ சிதம்பரத்தில் உள்ள தில்லை நடராஜரை நீ தரிசிக்க வேண்டுமானால் அக்னி பிரவேசம் அதாவது தீக்குள்ளாக நுழைந்து உன்னை நீ பரிசுத்தப்படுத்திக் கொண்டு உன்னை தூய்மைப்படுத்திக் கொண்டு அதற்கு பிறகு ஆலயத்தில் நுழை என்பதாக சொல்லி நந்தனாரை தீக்கு இறைக்காக்கினார்கள். இதுதானே உண்மை. அவர் புலையர் குலத்தவர். அந்த புலையர் குலத்தவர் இந்த சிவன் ஆலயத்திற்குள் நுழையக்கூடாது என்ற கட்டுப்பாட்டை விதித்து அந்த பிராமணர்களை தீயிடச் சொல்லி ஊக்குவித்தது எந்த மிஷினரி? அடுத்தாற்போல் உங்களுக்கு தெரியாத சமாச்சாரமாக இருக்க முடியாது. ஏனென்றால் நீங்கள் கார்கலாவில், கர்நாடகாவில் உள்ள கார்கலாவில் நீங்கள் உதவி ஆணையாளராக பணியாற்றியிருக்கிறீர்கள். ஆகவே கார்கலாவில் அருகில் உள்ள உடுப்பி கிருஷ்ணர் கோயிலுடைய கருத்தை பற்றி உங்களுக்கு தெரியாமல் இருக்க வாய்ப்பில்லை. ஆனாலும் இதை உங்களுக்கு நினைவூட்டும் வண்ணமாக நான் கூறுகிறேன். அங்கு கனகதாசர் என்ற ஒரு கிருஷ்ண பக்தர் இருந்தார். அவர் அந்த குறும்ப கவுடா என்ற இனத்தைச் சேர்ந்தவர், அதாவது ஆடு மாடு மேய்க்கக்கூடிய இடையர் வகுப்பைச் சேர்ந்தவர். நன்றாக இசை வாசிக்கக்கூடியவர். தினமும் கிருஷ்ணனுக்கை மகிழ்விக்கும் வண்ணம் இசைகளை இசையமைத்து இசை பாடி ஆராதித்து வருபவர். ஆனால் இவை எல்லாவற்றையும் அவர் தன்னுடைய வீட்டில் இருந்தே செய்து வந்தார். ஏனென்றால் அன்றைய தினத்தில் இந்த குறும்பகவுடா அதாவது இடையர் வகுப்பைச் சேர்ந்த சமூகத்தினருக்கு ஆலயத்தில் நுழைவதற்கு அனுமதி இல்லை. ஆகவே அவர் தன்னுடைய மனக்கண்ணால் கிருஷ்ணனை தரிசித்துவிட்டு ஒவ்வொரு நாளும் பாடிக்கொண்டே இருந்தார். ஆனால் அவருக்கு மனதில் ஒரு வேட்கை அல்லது ஒரு ஆர்வம் எழுந்தது. என்னவென்றால், மனக்கண்ணால் நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த கிருஷ்ணனை நாம் நேரில் காண வேண்டுமே என்ற ஒரு ஏக்கம் இருந்தது. அந்த ஏக்கத்தின் அடிப்படையில் அவர் அதை நினைத்துக் கொண்டு இறைவனிடம் முறையிட்டார். அதன் அடிப்படையில் நடந்தது என்ன? ஒரு நாள் நிலநடுக்கம் ஏற்பட்டது. ஆலய பின்புற சுவரில் ஒரு விரிசல் ஏற்பட்டது. ஆகவே இந்த கனகதாசருக்கு எழுந்த ஒரு ஆர்வம் என்னவென்றால், இப்பொழுது ஆலயத்தின் பின்னால் உள்ள சுவற்றில் விரிசல் ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே நான் இந்த ஆலயத்தில் அந்த விரிசல் விழுந்த பகுதி வழியாக அந்த இறைவனை நான் தரிசிக்க வேண்டும் என்று அவர் சொல்லி அந்த ஆலயத்தை நோக்கி வருகிறார். அந்த இடைவெளியை நோக்கி அவர் வர வர அந்த இடைவெளி பெரிதாக மாறி ஒரு சாளரம் போல் அது விரிவாகி அவருக்கு ஒரு தரிசனத்தை கொடுக்கும் வண்ணமாக அது விரிந்திருக்கிறது. அதன் வழியாக கனகதாசர் அந்த சிலையை பார்க்க முற்படுகிறார். ஆனால் நடந்தது என்ன? கிழக்கு திசையில் இருக்கின்ற அந்த சிலை மேற்கு திசைக்கு நகர்ந்து இவருக்கு தரிசனத்தை கொடுத்தது. இன்னும் எல்லா ஆலயங்களிலும் கோவிலின் சிற்பம் கிழக்கு திசையில் இருக்கும். ஆனால் உடுப்பி ஆலயத்தில் மட்டும் சிலை மேற்கு திசையை பார்த்து இருக்கும். காரணம் என்ன? அவர் கனகதாசருக்கு அதை தரிசிக்கும்படி தன்னுடைய திசையை மாற்றி நின்றார். இதுதான் சரித்திரம். அடுத்தாற்போல் இன்றும் அந்த உடுப்பியில் பறையாயா என்ற ஒரு நிகழ்ச்சி 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும். அந்த நிகழ்ச்சியின் போது இந்த கனக கிண்டிகை அந்த ஜன்னல் அந்த சாளரம் வழியாக எந்த ஒரு ஜன்னல் வழியாக அவர் பார்த்தாரோ அந்த அதை கனக கிண்டிகை கனக கிண்டி என்பதாக அறிவிக்கிறார்கள். அதற்கு பெயரிட்டிருக்கிறார்கள். அந்த கனக கிண்டியை பார்த்துத்தானே அவர்கள் பொறுப்பேற்றுக் கொள்கிறார்கள். அதாவது எந்த ராஜ ரிஷி பதவியேற்கும் வேண்டும் என்பதற்கு முன்னர் அந்த கனக கிண்டி வழியாக பார்த்துத்தானே அவர்கள் செய்கிறார்கள். ஆகவே இந்த குறும்பகவுடா இனத்தைச் சேர்ந்த அந்த
கனகதாசரை ஆலயத்திற்குள் நுழைய விடாதபடி தடுத்த மிஷினரி யார்? ஆகவே நான் உங்களுக்கு 4 கேள்விகளை கேட்டுள்ளேன். இந்த 4 கேள்விகளுக்கான பதிலை நீங்கள் ஒரு வீடியோ, ஒரு காணொளி மூலமாக நீங்கள் எனக்கு பதிலாக அனுப்பலாம். இல்லையென்றில் நாம் ஒரு விவாதத்தில் ஈடுபட வேண்டுமானால் நான் சென்னைக்கு வர தயார். அல்லது உங்களுடைய தலைமையகமாக நாக்பூராக இருந்தாலும் அந்த நாக்பூரில் வந்து நான் உங்களை சந்திக்க தயார். ஆகவே இந்த 4 கேள்விகளுக்கும் உங்களிடம் இருந்து பதிலை எதிர்பார்க்கிறேன். ஆகவே நிறைவாக ஒரு கருத்தை மட்டும் நான் சொல்லி என்னுடைய கேள்வி உரையை நான் முடிக்க இருக்கிறேன். அதாவது, இந்த மிஷினரிகள், கிறிஸ்தவ மிஷினரிகள், மதமாற்றத்திற்கு வந்திருந்த மிஷினரிகள் பலர் மதமாற்றத்தை தவிர பல செயல்களிலும் ஈடுபட்டார்கள். அதாவது தமிழை வளர்த்தார்கள். அப்படிப்பட்ட தமிழை வளர்த்தவர்களில் ஒருவர் தான் ஜி யு போப். அந்த ஜி யு போப் என்ன செய்தார்? திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். அதை உலக அளவில் பிரசித்திப்படுத்தினார். அடுத்தாற்போல் இந்த சைவ நூலான திருவாசகத்தை, மாணிக்க வாசகர் எழுதிய திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து அந்த சைவ நூலை உலகம் முழுவதும் எல்லோரும் வாசிக்கும்படி ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தது ஜி யு போப். ஆகவே தயவு செய்து இந்த மிஷினரிகளை குறை கூறுவதை விட்டுவிட்டு மிஷினரிகள் ஆற்றிய அரும்பணிகளை நீங்கள் உற்று நோக்கி அவர்களை பாராட்டுங்கள் என்ற ஒரு வேண்டுகோளுடன் என்னுடைய உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.